ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு நியூ குளோவல் ஸ்கின் ஃப்ரீ ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற கோபுரா பண்டல் ரிட்டனில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. நம்மளுக்கு ரிட்டனில் வரப்போகிற இந்த கோபுரா பண்டல் நம்மளுக்கு எதில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் லான்ச் ஆகுது. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது கூட நம்மளுக்கு நியூ கால் பேக் ஈவெண்ட்டு, நம்மளுக்கு வரப்போகிற நியூ கால் பேக் ஈவெண்ட்டு என்னது அப்டேட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பயங்கரமான அப்டேட்டாக இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது அப்கமிங்ல வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட், நியூ எமோட், ஒரு 4-5 எமோட் லான்ச் ஆகுது. அதுல ஒவ்வொரு எமோட்டா பார்க்கலாம். இந்த எமோட் பாத்தீங்கன்னா, ஒரு கூலிங் கிளாஸ் நம்ம அப்படி கண்ணில் போடுற மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா இன்னொரு ஒரு நியூ எமோட். இந்த எமோட் பாத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா ஒரு ஃபன்னியான எமோட்டா இருக்கும். இந்த மோக்கோ கேரக்டர் ஈவெண்ட் முன்னிட்டு விட்டுருக்காங்க. இந்த எமோட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்ததா நம்மளுக்கு இன்னொரு எமோட் கொடுத்துருக்காங்க, அப்படியே கால தூக்கி 2 அடி அடிக்கிற அது ஒரு எமோட்டா நியூவா லான்ச் ஆகுது. இந்த எமோட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருக்கு, ஒரு ஃபன்னியாவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த எமோட் எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங்ல லான்ச் பண்ண போறாங்க. ஒரு தரமான எமோட், அதுவும் இந்த எமோட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியா கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது நார்மலா நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு நியூ எமோட், வேற லெவல் கெத்தா விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த எமோட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவில் அந்த ஃபர்ஸ்ட் எமோட் இருக்குல்ல, அதாவது கூலிங் கிளாஸ் போடுற அந்த எமோட் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு டீசென்டான எமோட்டை அப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட். அடுத்தது நம்மளுக்கு இந்த கோபுரா பண்டல். ப்ரோ, கோபுரா பண்டல் ரிட்டனில் வருமா வராதா அப்படிங்கிற மேட்டர் தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. நம்மளுக்கு ரிட்டனில் இந்த கோபுரா பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு தரமான அப்டேட்டை லான்ச் ஆகுது. அது கூட நம்மளுக்கு இன்னும் சில அப்டேட்டுகள்லாம் லான்ச் ஆகுது. ஏன்னா கோபுரா பண்டல் மட்டும் லான்ச் ஆகுது, இந்த கோபுரா MB40 ஸ்கின் அதுவும் நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீலில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே ரிட்டனில் வரப்போகிற ஐட்டம். அது கூட நம்மளுக்கு லூட் பாக்ஸ், இது மாதிரி சில ஐட்டங்கள் இந்த கோபுரா ஈவெண்ட்ல எதெல்லாம் வந்துச்சோ அது எல்லாமே நம்மளுக்கு ரிட்டர்ன்ல கொண்டு வர போறாங்க. அதுவும் நம்மளுக்கு இந்த கோபுரா பண்டல் பொறுத்த அளவில் கன்ஃபார்மா கொண்டு வர போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா பண்டல் பொறுத்த அளவில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி எல்லா பண்டலுமே ரிட்டர்ன்ல வந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த கோபுரா பண்டலும் ரிட்டர்ன்ல அப்டேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த கோபுரா பண்டல் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டீங்க. இது ஒருத்து தான், ஆனால் நம்மளுக்கு ரிட்டர்னில் வந்தால் டைமண்ட் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டவுட்டாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் டைமண்ட் அந்த அளவுக்கு ஒரு 2000 டைமண்ட் கிட்ட பிடுங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்ததாக ஒரு அவதார் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவதார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-12 அவதார் கொடுக்குறாங்க. அந்த அவதார் நம்ம ஒன்றை சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது, ஆனால் அந்த கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு சின்ன பொம்மை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் அந்த பொம்மையை நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த அவதார் பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, அதனால நம்மளுக்கு இந்த அவதாரை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கோபுரா பண்டலை முன்னிட்டு இன்னொரு ஃப்ரீ கன் ஸ்கின் ஈவெண்ட்டும் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கன் ஸ்கின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நார்மல் கன் ஸ்கின் தான், அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ வால் லான்ச் பண்ண போகிற இது டாப் அப் ஈவெண்ட்டில் வருது. இது எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இந்த குளோவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பங்கமாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த குளோவல் ஸ்கின் தான் நம்மளுக்கு நியூ வால் லான்ச் பண்ண போகிற ஐட்டம். எனக்கு பொறுத்த அளவில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது நம்மளுக்கு எதில் கொண்டு வர போறாங்க, அது ஒரு நியூ ஈவெண்டா லான்ச் ஆகுது. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 500 டைமண்ட் கொடுக்குறாங்க. அந்த 500 டைமண்ட் உங்களோட ஈவைடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இன்னும் அதிகமாக ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ண அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா கிளாசிக் கிளாஸ் கொடுக்குறாங்க. எந்த மேட்ச் போட்டாலும் சரி, ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் 10 கில்
போட்டாலே போதும் 400 சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை இந்த அப்ளிகேஷன்ல நீங்களே உங்களுடைய யூஐடி கொடுத்து அப்படியே டாப் அப் பண்ணி கட்டலாம். ஒரு சிறப்பான அப்ளிகேஷன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் ஃப்ரீயாவே டைம் அண்ட் ஏர்ன் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன்ல டிஜே அலை கேரக்டர் நம்மளுக்கு கிவே மூலமா டெய்லியுமே 10-10 பேருக்கு கொடுக்குறாங்க. அதில் நம்ம கலந்துக்கிட்டுறதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும், நீங்க ஃப்ரீ டிஜே அலை கேரக்டர் கிவையை வின் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது போக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே டைம் உண்டும், அது போக டிஜே கேரக்டரும் கண்டிப்பாக வின் பண்ணலாம். சரி ஓகே, அடுத்ததாக இன்னொரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வரப்போகிற நியூ டாப் அப் ஈவெண்ட்டு, அதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வீடியோ போட்டுருங்க, அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி, நம்மளுக்கு வரப்போகிற கால் பேக் ஈவெண்ட்டை பற்றி வீடியோ போடலை. இந்த கால் பேக் ஈவெண்ட் தான் நம்மளுக்கு அப்கமிங்கில் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற கால் பேக் ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பண்டலோடு அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஷர்ட் தனியாக, பாட்டம் தனியாக, தனித்தனியாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த கால் பேக் ஈவெண்ட்டே ஒரு சூப்பரான கால் பேக் ஈவெண்ட் தான். இதில் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட் தான் கைஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஷர்ட் வேறு லெவலில் இருக்குது, அது கூட நம்மளுக்கு அந்த பாட்டம் வேறு லெவலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே, அதாவது ஷர்ட் பாட்டம் ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு இங்கி பெட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இங்கி பெட் வவுச்சர் அது மூணு ரிவார்டும் கொடுக்குறாங்க. ஒரு தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வேறு லெவல் தான். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் உள்ள பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விட்டுருந்தாங்க. ஃப்ரீ கால் பேக் ஈவெண்ட் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. சரி ஓகே, அடுத்ததாக இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற கன் ஸ்கின், இந்த மோக்கோ கேரக்டர் ஈவெண்ட்டை முன்னிட்டு ஃப்ரீயாகவே கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி என்ன கன் ஸ்கின் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஷாட் கன் தான், இந்த கன்னோட இந்த ஸ்கின் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காம இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்கின்னை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ஸ்கின் என்ன பவர் அப்படி கேட்டிங்கன்னா, ரேஞ்சு ரீலோடு ஸ்பீடு ரெண்டுமே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்யூரசி மட்டும் தான் மைனஸ் படுத்திருக்காங்க. இது ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கான ஒரு செமையான சூப்பரான கன் ஸ்கின், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட்டும் இருக்குது, பார்க்கறதுக்கு வேறு லெவல் வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூ ஃபுட்பால் ஜெர்சி லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு 6 செட்டு லான்ச் ஆகுது. அந்த 6 செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டோட ஒரு நியூ வேறு லெவலான ஒரு நியூ ஃபுட்பால் ஜெர்சி லான்ச் பண்ணுறாங்க. அந்த அப்டேட்டை பார்த்துடலாம். என்ன நம்மளுக்கு அப்கமிங்கில் இந்த ஃபுட்பால் ஜெர்சி தான் நம்மளுக்கு நியூவாக வரப்போகிறது. ஒரு 6 செட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக், கிரீன், அது போக ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டார்க் பிளாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லோ, அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது, அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதில் கொடுத்துருக்கிற ஐட்டம் எல்லாமே அப்படியே எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதில் நம்மளுக்கு தேவையான எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக கன் ஸ்கின்னு, கன் கிரேட் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு இதில் டிஷர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறப்பான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த இதில் கொடுத்துருக்குற ஐட்டம் எல்லாமே ஏதாவது ஒன்று கிடைக்கணும், கிடைக்கிறது கஷ்டம்தான். நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறதுனா அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட், அது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ பாயிண்ட்டுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பெஸ்ட்டான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வேலை ஏதாவது டோக்கனை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கிடலாம். இதுவும் ஒரு தரமான அப்டேட்டாக வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த அப்டேட் எல்லாமே சும்மா வெறித்தனமான அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு வரப்போகிற குளோவல், அது போக நம்மளுக்கு நியூ ஃபுட்பால் ஜெர்சி எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்கில் வரப்போகிற நியூ குளோவல், நியூ ஃபுட்பால் ஜெர்சி இது மாதிரி சில அப்டேட் தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அந்த வீடியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்டை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி 500 டைமண்டை உங்களுடைய யூஐடிக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.